எங்கள் அக்கா வந்துட்டு பேச்சுலர்ஸ் சிக்கன் சொல்லிட்டு அவள் காலேஜ் படிக்கும்போது ஒன்று பண்ணிட்டு இருந்தா. அப்போலாம் நாங்கள் பெருசாக ஹெல்த்தியாலாம் லைஃப் ஸ்டைலில் இல்லை. ஸோ அது வந்துட்டு இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்தி ப்ரோட்டீனாகவும் இது வந்துட்டு நாட்டுக்கோழியில் செய்கிறது நல்லது. ஸோ நத்திங் பட் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும், ஸ்பைசஸ் போட்டுக்கணும், பெரிய வெங்காயம் போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் போட்டுக்கணும், கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள். இதில் டேஸ்ட் கொடுக்குறதே வந்துட்டு ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா தான். இது வந்துட்டு நமக்கு தப்பு தான், பேக்கெட் மசாலா போடக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோவாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படிலாம் நம்ம ஊரில் உங்கள் அம்மா பாட்டிலாம் அரைக்கிற சிக்கன் மசாலா கூட தாராளமாக நீங்கள் போடலாம், இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கர்டு, லெமன், கொத்தமல்லி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் பேச்சுலர்ஸ் சிக்கனே. இது மண்பானையில் அப்படி இல்லை, இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கோ, தோசைக்கோ, பிரியாணிக்கோ பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.